ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே நான் அதில் PDF சென்ட் பண்ணுவேன், முக்கியமான PDFம் சென்ட் பண்ணுவேன். அதே விதத்தில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அதிலே நான் சொல்வேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேர்ந்துட்டு வராங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து நேற்றைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 5 பார்த்தோம், அதில் 50 க்வெஸ்சன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 6. இதில் இருக்கிற 50 முக்கியமான க்வெஸ்சன், பொதறிவு க்வெஸ்சன், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக 50 க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். TNPSCயாக இருக்கட்டும், TNUSRBயாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த க்வெஸ்சன்ஸை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவானது? இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவானது? 64 லட்சம். முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர், முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? என் ஏ பால்கிவாலா. எஸ்கே தார் கமிட்டி எப்போது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன? எஸ்கே தார் கமிட்டி எப்போது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன? 1948 டிசம்பர். இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய விதி எது? இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய விதி, விதி 52. அதற்கடுத்தது 5வது, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2003. ஆழுத குறைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன? 1972. ரோஹில்லா போர் நடந்த ஆண்டு எது? 1774. தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் யார்? தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் காரன் வாலிஸ் பிரபு. இல்பர்ட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானது? ரிப்பன் பிரபு. சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1907. கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது? அவ்வையில்லம். ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ரூஸ்வெல்ட். ஆலிவ் இலை எதனை குறிக்கிறது? உலக அமைதி. பெண்கள் கேலிவதை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1997. ஐநா பொதுக்குழு ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்? ஒரு முறை. சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோள் புதன். சாஹேஸ் எந்த ஆண்டு பாலைவனமானது? 1950. மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீளமுள்ள சாலை எது? NH-47. தேசிய வனக்கொள்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1894. வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? 1969. 22வது, பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இர்விங் பிஷர். புதிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1991. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அதனுடைய ஆண்டு என்ன? 1989. இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? September 1, 1956. உலகத்தமிழ் நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் யாழ்ப்பாணம். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன? 1954. தமிழ்நாட்டு பெருநாச்சா யார்? மு வரதராசன். ஐராதீஸ்வரர் கோவில் தாராசுரம் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 2004. தமிழ்நாட்டின் டெட்ராய்டு
சென்னை. சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளம் உள்ள இடம், சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளம் உள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டா. இந்திய பெட்ரோலியம் பயிற்சி நிலையம் உள்ள இடம் எது? இந்திய பெட்ரோலியம் பயிற்சி நிலையம் உள்ள இடம் டெராடூன். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி, இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஜார்க்கண்ட் தலைநகரம் எது? ஜார்க்கண்ட் தலைநகரம் ராஞ்சி. மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. தேசிய கல்வி தினம் எந்த நாள்? தேசிய கல்வி தினம் எந்த நாள்? நவம்பர் 11. தமிழ்நாடு அரசின் சின்னமான கோபுரம் அமைந்துள்ள ஊர், தமிழ்நாடு அரசின் சின்னமான கோபுரம் அமைந்துள்ள ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். மொழி ஞாயிறு யார்? மொழி ஞாயிறு யார்? மொழி ஞாயிறு யார்? தேவநேய பாவனார். சட்டத்துறையின் தந்தை, சட்டத்துறையின் தந்தை யார்? ஜெராமி பெந்தம். ஜெராமி பெந்தம் முதல் பெண் குடியரசுத் தலைவர், முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா தேவ் சிங் பாட்டில். பிரதீபா தேவ் சிங் பாட்டில். ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு? ஓர் ஒளியாண்டு என்பது 9.46 × 10^12 km. கெப்லரின் முதல் விதியின் பெயர் என்ன? கெப்லரின் முதல் விதியின் பெயர் என்ன? சுற்றுப்பாதை விதி. மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றுவது, மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றுவது எது? அழைப்பு மணி. பெயிண்ட் தயாரிக்க பயன்படுவது எது? பெயிண்ட் தயாரிக்க பயன்படுவது எது? பிட்டுமென். பிட்டுமென் இயற்கை வாயுவில் எவ்வளவு மீத்தேன் உள்ளது? இயற்கை வாயுவில் எவ்வளவு மீத்தேன் உள்ளது? 90%. டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் என்ன? டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் என்ன? 20 ஆம்ஸ்ட்ராங். இணைப்பு சோதனையை கலப்பு விகிதம், இணைப்பு சோதனையின் கலப்பு விகிதம் என்ன? 7:1:1:7. மனித டியோடின பகுதியின் நீளம், மனித டியோடின பகுதியின் நீளம் 22 சென்டிமீட்டர். ஒரு கிலோ தேனில் எவ்வளவு கலோரி உள்ளது? ஒரு கிலோ தேனில் எவ்வளவு கலோரி உள்ளது? 3200 கலோரி. சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளது? சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளது? 1950. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் காலையிலே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 7 மணி அந்த இல்லை ஒரு 8 மணி அந்த டைமில் நம்ம பொது தமிழ் பார்க்கலாம். ஸோ டெய்லியுமே நம்ம 2 வீடியோ பார்க்க போகிறோம், ஒன்று பொது தமிழ், ஒன்று ஜென்ரல் நாலேஜ். ஸோ கண்டிப்பாக எந்த அளவுக்கு என்னால் உதவ முடியுமோ அந்த அளவுக்கு தான் நானும் வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த வித டவுட்ஸாக இருந்தாலும் எல்லா வித PDF-ம் முக்கியமான PDF எல்லாம் அந்த குரூப்பில் தான் அனுப்புவேன். ஸோ படிங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.